தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். உயிர்த்தையை சூழ்ந்து வந்த சமாதானமும் அன்பும் அமைதியும் உங்கள் இல்லங்களில் இருக்க வாழ்த்துகிறேன். அன்பு உறவுகளே, இன்று நம்முடைய சிந்தனைக்கு திருத்துதர் பணிகள் 8:1-8 முடிய அந்நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களைத் தவிர மற்ற அனைவரும் யூதையா சமாரியாவை நாட்டு புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறை பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழைத்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் திரளான மக்கள் ஒருமனத்தோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீ ஆவிகள் அவரிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆமன் பார்ந்தவர்களே, இன்றைய வாசகம் ஆதி திருச்சபையில் நடந்த வேத கலாபனையை பற்றி நமக்கு தெளிவாக சொல்கிறது. முதல் நூற்றாண்டில் எருசலேம் திருச்சபைக்கு நேர்ந்த துன்ப துயரங்களை பற்றியது இன்றைய வாசகம். இதை தலைமை தாங்கி நடத்தியவர் பிற்காலத்தில் இயேசுவை போதித்த புனித பவுலடியாரே, சவுல் என்பவரே. அவர் மனதிற்கு இயேசு கிறிஸ்துவும் அவர் திருச்சபையும் ஒரு சாபக்கேடாக தோன்றின. அதனால தான் திருச்சபை அழிக்க நினைத்தார், தீவிரமாக உழைத்தார். ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் உண்மை கடவுளுக்கு சரியான சான்று பகரும் வாழ்வு துன்பம் வருவது, துன்பத்தில் வருவதுதான். தலைவருக்கு ஏற்ற தொண்டர்கள் தலைவரின் பாடுகளில் குறைவாயிருந்ததை நிறைவு செய்ய கார்கால புயலன சீறி எழுந்தார்கள். அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் அளவற்ற. அவர்கள் இதய துடிப்பு அவர்கள் இயேசுக்காக வரிந்து கட்டி கொண்டு நின்ற நிலை கிறிஸ்து அல்லாதவரையும் கட்டி எழுப்பியது. ஒடிசாவில் காந்தமன்ன நிகழ்ந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு அங்கே நடக்கிற நிகழ்வும் இதுதான். இயேசு கிறிஸ்துவை அநேகர் அறிய முன் வந்திருக்கிறார்கள். வேத சாட்சியின் இரத்தம் விசுவாசியின் வித்து. இது நடைமுறையில் எண்ணிப்பிக்கப்பட ஒரு உண்மை. தாங்கள் நம்பிய கிறிஸ்துவுக்காக எதையும் தாங்க கிறிஸ்தவர்கள் தயாராக இருந்தது ஏனைய மக்களுக்கு மாபெரும் எடுத்துக்காட்டாக அமைந்தது. கிறிஸ்துவ நம்பிக்கையின் மேன்மையை அவர்கள் அறியும் வாய்ப்பாகவே இருந்தது. எருசலேமில் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்ட காலத்தில் இறந்த கிறிஸ்தவர்கள் சிலர், சிறண்டு போனவர்கள் பலர். இவ்வாறு சிறண்டு போனவர்கள் தங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்தனர் என்று இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே கிறிஸ்துவர்கள் துன்புறுத்தப்பட்டு நற்செய்தி பரவ சாதகமாகவே அமைந்தது. எருசலேமில் போதிக்க இயலாதோ வேறு நகரங்களில் போதிக்கும் வாய்ப்பு பெற்றார்கள். இவ்வாறு நற்செய்தி தொடர்ந்து பரவியது, உலகெங்கும் பரவியது. திருச்சபையில் நற்செய்தி போதிக்க வேண்டியதன் அவசியத்தை புனித பவுலடியார் திமோத்தேவுக்கு வலியுறுத்தும் சொற்கள் இதோ. இறை வார்த்தை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொள் என்று சொல்லுவார். 2 தீமோத்தேயு 4:2. எருசலேமிலிருந்து சுமார் 60 கல் தொலைவில் உள்ள சமாரிய நகரில் பிலிப்பு போய் நற்செய்தி பணியாற்றினார். அவர் மெசியாவை போதித்தார், பல அறங்குறிகளை செய்தார். சமாரிய இனத்தவர்
யூத வம்ச வழியினரே. ஆனால் நாடு கடத்தப்பட்ட காலத்தில் கிமு 745-727 புறவினத்து மக்களான அசிரியரோடு இணைந்து விட்டார்கள். இவ்வாறு இணைந்து உருவாக்கிய இனத்தை யூதர்களை அறவே வெறுத்தார்கள். தீண்டப்படாதவர்களாகவே அவர்களை எண்ணினார்கள். ஆனால் சமாரியர்களும் மெசியாவை எதிர்பார்த்தார்கள். அவரிடம் எந்த வேறுபாடும் காட்டாமல் பிலிப்பு அவர்களுக்கு மெசியாவை அறிவிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் ஒரு புது யுகம் உருவாக்கப்படுகிறது. பிலிப்பு அந்த மக்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்கின்றார், நோய்களை குணமாக்குகின்றார். அப்பொழுது அந்த சமாரியர்கள் கிறிஸ்துவை கண்டு கொண்டார்கள். அதில் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆமன் பந்தர்களே, எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அது நற்செய்தி அறிவிப்பதற்காகவே அந்த நோய்கள் குணமாகின்றது, புதுமைகள் நடக்கின்றது, அது ஒரு அத்தாட்சியாக மாறுகிறது. எனவே நாமும் நற்செய்தி அறிவிக்கும் பொழுது இந்த ஆற்றல் மிக்க செயல்கள் நடக்க வேண்டும் என்று தூய ஆவியிடம் கெஞ்சி மன்றாடுவோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பாவிடம் வந்து பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவில் இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.